ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ லோகேஷ். இன்றைக்கி நம்ம 2021 இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன டெடி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிட்டு ஃபுல் மூவி லிங்க் அதில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் சாய்ஷாவை காட்டுறாங்க. சாய்ஷாக்கு இந்த மூவியில் நேம் ஸ்ரீ. இவன் என்ன பண்ணுறான்னா, வெளியே இருக்க பேர்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா இதை கொஞ்சம் கேன்சல் பண்ண முடியுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ யாருனா பாய் ஃப்ரெண்ட் யாரா வச்சுன்னு சுற்றியான்னு கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான். அவன் என்ன பண்ணுறான்னா, கிட்ட போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க வீட்டில் அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இது எப்படின்னு தெரியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பஸ் என்ன ஆகுது, நேராக போயிட்டு ஒரு பைக் மேலே விட்டுடுறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய கால் வந்து பைக்குக்கு அடியில் மாட்டிக்கிச்சு. அப்போது ஸ்ரீ என்ன பண்ணுறா, நேராக போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறான். கூட அவனுடைய பாய் ஃப்ரெண்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த பைக் வந்து ரேஸ் பண்ணி விட்டுறாங்க தெரியாமல். அது சுற்றி வந்து சாய்ஷாவோட கால்லேயே பட்டதுனால அவன் கீழே விழுந்துடுறான். கீழே வந்துடும் அவள் கத்துறா. அப்போ அவள் கையில் அடிபட்டுடுது, அதனால் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போவாங்க. இங்கே 20 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் இல்லை, நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாய்ஷாவும் சரின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான். அவள் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அங்கே அவளுக்கு பிளட் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு டெடி பியர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா என்னோடய டெடி பியரை பிடிச்சிக்கோங்க, நான் எனக்கு பயமாக இருக்கும்போது இந்த டெடி பியரை தான் நான் பிடிச்சிப்பேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு செல்லு போட நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வரும். நர்ஸ் டாக்டர் எல்லோரும் வந்துட்டு இந்த ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் இதை போட்டோன்னா உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போடுங்கன்னு சொல்ல உடனே அவங்களும் போட்டுடுறாங்க. போட்டதும் இவ பயத்தில் அந்த டெடி பியரை பிடிச்சிக்கிறான். டெடி பியரை பிடிச்சதும் அவளால் அசையக்கூட முடியலை, ஏன்னா அந்த ஊசியில் எதையோ கலந்துட்டுருக்காங்க. அவள் கோம ஸ்டேஜுக்கு போயிடுறான். அவளுடைய கண்ணு மட்டும்தான் ரியாக்ஷனில் இருக்குது. அப்போ அங்கே ரெண்டு பேர் வந்து தள்ளிட்டு போயிட்டு அங்கே ஸ்ட்ரெச்சரில் வச்சிடுறாங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சதும் அவளுடைய கண்ணு மட்டும்தான் முழிச்சிட்ருக்கு, ஆனால் உயிர் இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. அவளுடைய கையில் பார் கோட் ஸ்கேனரை ஒட்டுறாங்க. இது எதனா ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, ஏதாச்சும் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணலாமான்னு கேட்க, இது காலம் ஃபுல்லாக அழியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவள் கோமா ஸ்டேஜில் இருக்கா, இவளுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அதனால் எல்லோரும் வெளியே போயிட்டு ஒரு டாக்டர் மட்டும் எதையோ நோண்டிகிட்ருக்கா. அப்போது சாய்ஷாவுக்கு உயிர் வந்துடுது. அவள் உயிர் வந்துட்டு நேராக வந்து அவளை அட்டாக் பண்ணுறா. அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே வந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற கார்ட்ஸும் வந்து கூட ஹெல்ப் பண்ணி சாய்ஷாவை ஒரே அடி அடித்து படுக்க வச்சிடுறாங்க. அவளும் படுத்துடுறா. அவளுக்கு எதையோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவளுடைய ரியாக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து உயிர் வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவளுடைய ஆவி என்ன ஆகுதுன்னா, நேராக ஒரு அங்கே இருக்க டெடிபியருக்குள்ளே போய் புகுந்துடுது. டெடிபியருக்குள்ளே புகுந்ததும் அந்த டெடிபியர் கண்ணு முடிச்சுது. ஆனால் இந்த ஸ்ரீக்கும் உயிர் வந்துடுது. இங்கே ரெண்டு பேருக்கும் எப்படி உயிர் வந்ததுன்னு தெரியல. ஆனால் ஸ்ரீக்கு வந்து வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்குது, ஆனால் கோமா ஸ்டேஜில் இருக்கா. இவருடைய பாடியில் வந்து இல்லாததுனால டெடிபியரை தேடி உள்ளே போயிட்டுருக்கு. அந்த டெடிபியர் நேராக நடந்து வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குது. கண்ணாடி முன்னாடி பார்த்தனா, ஐயோ நான் செத்து போயிட்டேனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டுக்கு எட்டி பார்த்தா ஸ்ரீயை தள்ளிட்டு போகிறாங்க. அதான் இந்த டெலிவியர் இருக்க ஸ்ரீ பார்த்துட்ருக்கா. இங்கேருந்து சீனை கட் பண்ணி ஜிஆர்சி மருத்துவமனை, அங்கேருந்து ஆம்புலன்ஸில் அவளுடைய பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதோடைய டைட்டில் கார்டு போட்டாங்க, மூவி நேம் டெடி. அதோட சீனை கட் பண்ணி ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் தான் ஹீரோ இருக்கார். ஒரு அலாரம் அடிக்குது. அந்த அலாரத்தை எழுந்து ஆஃப் பண்ணுறாரு ஆர்யா. இவருக்கு இந்த மூவியில் நேம் சிவா. இவர் என்ன பண்ணுறாரு, அலாரத்தை ஆஃப் பண்ணதும் இவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கிராஃபிக் மூலம் இருக்கும். அதனால் வந்து அவர் எதை பார்க்குறாரோ அதை அப்படியே அவர் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து மெமரி பவர் எல்லாமே அதிகமாக இருக்கும். அவர் வீட்டில் தனியாக தான் இருப்பார். அவர் ரூமில் அவருக்கு தனிமைங்கிறது ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். அது அவருக்கு பழகிடுச்சு. அவர் பிஹெச்டியும் முடிக்கிறாரு. அவர் நிறைய புக்ஸும் படிக்கிறாரு. நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய வரும் தெரியுதில்ல, அப்போ மொத்த பணத்தையும் போட வேண்டியதானு சொல்ல, இல்லை வேணான்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மா வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ கண்ணை பார்த்துட்டு, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் பேசும்போது உங்களுடைய கண் வந்து இடது பக்கம் போச்சு, வலது பக்கம் போனால் தான் நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு அர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க. சரி எனக்காக ஒருத்தவங்களை வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் இடத்துல யார் இருப்பாங்கன்னா, சாக்ஷி அகர்வால் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நீங்கள் தனியாக இருக்கீங்க, இது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னு தெரியல, வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் சிவாவோட அம்மாவுக்கு கால் வந்திருக்கு. யாருன்னா அந்த டாக்டரோட அம்மா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ணு எதுக்குன்னே தெரியல, மேரேஜே வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன தாண்டா சொன்னேன்னு சொல்கிறாங்க.
உண்மையை சொன்ன சொல்லிட்டு போகிறான். இப்போது ஒரு சாங்கு எண்ணினிய தனிமே செம்ம சாங்கு. அந்த சாங் முடிஞ்சதும் அவர் ட்ரெயினில் போகிறாரு. ட்ரெயினில் போகும்போது ஒரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க சேர்ந்து ஏதோ கலாட்டா பண்ணிகிட்ருக்கானுங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு சரி தடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போனதான் அவனுங்க டைலாக் விடுறானுங்க. பார்க்க பழம் மாதிரி இருக்க கண்ணாடி போட்டுட்டு போயிட்டு அடித்து வாயில் ஓடிச்சுட்டு போகிறான்னு சொல்லும்போது, ஆனால் அப்போ தான் தெரியும் ஆரியாவுக்கு வந்து எதை பார்த்தாலும் ஈஸியாக கற்றுப்பான்னு சொல்லிட்டு அவன் கராத்தே அது எல்லாமே கூட கற்றுன்னு இருப்பான். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சிருவான். அடித்து மூஞ்சி முதலாம் உடச்சிட்டு அந்த பொண்ணை சரிம்மா நீ கிளம்பமான்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது என்னன்னா அந்த டெடி பியர் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஷீட்டுக்கு அடியில் இருந்து பார்த்துட்ருக்கோம். அது என்ன பண்ணும், சிவா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தனியாக நடந்து வந்துட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்குமே. தனியாக நடந்து வந்துட்டுருக்கும் போது அதை மொத்தத்தையும் பார்த்த டெடிக்கு வந்து இவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இவனாக ஃபாலோ பண்ணி இவங்க வீட்டுக்கே வந்துடுது. வீட்டுக்கு வந்ததும் காலையில் அலாரம் அடிக்குது. அலாரத்தை பார்த்துட்டு சிவா எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு எழுந்து பார்த்தா அங்கே டெடி பியர் இருக்கும். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியமாயிடுது. என்ன இந்த டெடி பியர் எப்படி வந்தது, அம்மா வேணும் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அந்த டெடி பியரை தொட்டுறதுக்காக கிட்ட போகிறான். கிட்ட போய் தொட்ட உடனே அதுக்கு அந்த டெடி டக்குன்னு உயிர் வந்துட்டு தொடரெல்லாம் வச்சுக்காத ஓடறாடே அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து கீழே போய் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். நீ வாங்கி வந்தியாமான்னு கேட்க, நான் ஏன்டா அதெல்லாம் வாங்கினார் போகிறேன், நீ தானா நைட் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துன்னு வந்தேனா. அப்புறம் அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த டெடி பேச பேச இவன் சிரிச்சுக்கிட்டு சதீஷ்க்கு கால் பண்ணுறான். சதீஷுக்கு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி நான் பைத்தியம் ஆகிட்டேன், தயவு செஞ்சு வந்து என்னை கூட்டும் போயிடுன்னு சொல்கிறான். என்னது டே நீ பைத்தியம்னா இல்லடா, உண்மையிலேயே பேச முடியான்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ சதீஷ் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு என்னடா இந்த டெடி பேசுதுன்னு சொல்லும் போது அதைத்தானடா நான் வந்தது வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டெடி சொல்லுது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஆமாம் உன் கதை தான் என்ன கதை அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த கதையை சொல்லுது. அது என்ன கதைனா நடந்தது மொத்தத்தையும் டீட்டெயிலாக சொல்லுது. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை வச்சுருந்தாங்க எதுவுமே தெரியல, அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நம்பரும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது உங்களால் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிருப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஃப்ரெண்டு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் வீட்டு உள்ளே போகிறதுனா ஏன் அப்படி ஏன் எடுத்துகிட்டு போகிறான்னு கேட்கும்போது இந்த கோலத்தோட பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில் பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு ஏனியை போட்டு மேலே ஏறான். மேலே ஏறி பார்த்தது ஆரியா ஃபஸ்ட்டு பார்த்துட்றான். அவன் பார்த்தது தான் தெரியுது என்னென்னா அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து சரகஷ்டி ஜாலியாக இருக்கிறான்னு. அதே இவன் பார்த்துட்டு இங்கே யாரும் இல்லை போகலான்னு சொல்லும் போது இந்த டெடி வந்து இல்லை எனக்கு அவன் வாய்ஸ் கேட்குது மேலே தான் இருப்பான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்து இதை பார்த்துதான் கீழே விழுந்துருது. கீழே விழுந்துட்டு சரியாக பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போனதும் இவன் டென்ஷனில் என்ன பண்ணுறா, ஒரு குச்சியை நட்டு வச்சு போட்டு அடி அடினு அடிக்கிறான். அதுக்கு சதீஷன் ஏதோ ஒரு காமெடிங்கிற பேர் எதையும் பண்ணி வச்சிடறான். இதை முடிச்சதும் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் வேணாம் சிவா சொன்னால் கேளு, வீட்டுக்கெலாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த டெடி பேரை வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சவுண்டுன்னு கேட்டால் யாரோ சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அதனால் அங்கே இருக்க கதவை உடச்சிடலாம். கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஸ்ரீயோடைய அப்பா சூசைட் பண்ணிக்காக தூக்க மாட்டிகிட்ருப்பார். அதை பார்த்ததும் ஸ்ரீ அழுவா. ஆனால் அது வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவா வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இவர் வந்து இவர் சைட்லேருந்து நடந்தது சொல்கிறாரு. எந்த ஹாஸ்பிட்டல்னே தெரியல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஐடென்டி கார்டு ட்ரெஸ் மட்டும்தான் வந்தது, அவன் எங்கே போனானே தெரியல, அவன் இறந்துட்டான்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொன்னதும் இவங்க இவர் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் கண்டுபிடிச்சி ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கு அந்த டெடி ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைனா ஏதாச்சும் ஆகிட்டுருக்கோம் போல், நான் உன்னை போகணும்னு சொல்லும்போது நீ போனல இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ டெடியை வந்து அங்கே இருக்க லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறாரு. லைப்ரரி கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு கூத்து நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு மொத்தம் 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கெலாம் சொல்லும்போது, என்னது 12 ஃப்ரெண்ட்ஸா, அடே நீ போயிட்டு ஸ்ரீவித்யா புருஷோத்தமன் போட்டு பாடுறா 4993 ஃப்ரெண்ட்ரா, ஏன் இவ்வளோ நிறுத்திட்டாங்கன்னு கேட்க 5000 லிமிட் அதனால தான் கொஞ்சம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். காலையில் டெடி சீக்கிரம் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறான். அலாரத்தை ஆஃப் பண்ணதும் அங்கே இருக்கிற தண்ணியை கீழே தெரியாமல் ஊற்றிடுது. சரி தண்ணி தானே சொல்லிட்டு அதை தொடச்சலாம் திரும்பும் போது அங்கே இருக்க இங்க் பாட்டிலும் கீழே வந்துடுது. டவல் எடுத்து தொடச்சி அது மொத்தம் ரூம் ஃபுல்லாகவே அலங்கோலமாக்கி விடுது. எழுந்து பார்த்துட்டு காலையில் கத்துறான். அப்போது வெளியே வந்து ஒரு சவுண்டு வருது. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டெடி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சவுண்டுன்னு வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டுருக்கோம் சாக்ஷி அகர்வால். வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன ரூம் எப்படி இருக்குன்னு கேட்க, இல்லை ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லுவான். அப்போது இந்த டெடியை போயிட்டு பீரோவில் ஒளிஞ்சிக்குது. ஒளிஞ்சதும் ஆமாம் இங்கே வேறு யாரா இருக்காங்களா, எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இல்லையே என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த டெடி என்ன பண்ணு பால் எடுத்து அடிச்சுட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு கேட்க அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். எனக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த டெடிக்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே அங்கே அனிருத்து பாண்டே இன்னொரு சாங் போட்டுடுறாங்க. எந்த நன்றியே சாங்கு, அந்த சாங்கும் செம்மையாக தான் இருக்குது. அனிருத்து வாய்ஸ்னாலே கேட்டலாம்,
இது சாங்கும் வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் என்னென்னா கண்டினியூ கதை கொடுப்பலாம். அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அது என்ன ஹாஸ்பிட்டல்னால் ஜிஆர்சின்னு சொல்லிவிட்டு இவங்க அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ரீவித்யான்னு ஒரு பொண்ணு போன வீக்கு அட்மிட் ஆனால் கேட்க இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஆர்யா கிட்ட வந்துட்டு அவன் போய் சொல்கிறா அவருடைய கண் வந்து திரும்பி இருக்குன்னு சொல்லிட்டு டெடியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போகிறான். வந்து பார்த்தா டெடியை காணும், ஆனால் உள்ள ஐசியூ வார்டில் அவனா உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா அங்கே வந்து ஒரு கார்டு இருந்தால் உள்ள விடணும்னு சொல்லிடுறாங்க. இந்த டெடி என்ன பண்ணுது, அங்கே இருக்க அந்த நர்ஸு ஊசி போட்டிருக்கல, அந்த நர்ஸை பார்த்ததுனால அது கீழே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிட்டு போயிடும். ஒளிஞ்சிட்டு உள்ளே போனதும் எப்படியாச்சும் அந்த ஐடிங் கார்டு எடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடலான்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க ஐடிங் கார்டு எடுக்க ட்ரை பண்ணுறதுக்காக இந்த நர்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன மாஃப் எடுத்து அந்த ஐடிங் கார்டு எடுக்கும்போது ஐடிங் கார்டு எடுக்க முடியல. அப்போ திடீர்னு நர்ஸு திரும்பும்போது இதை பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை நடக்குது. சண்டையில் டென்ஷனான அந்த நர்ஸு பொண்ணு என்ன பண்ணுது, டெடியை தூக்கி ஃபேன் மேலே போடுது, ஃபேனே கீழே வந்துடுது. அந்த அளவுக்கு செம வீட்டு போல் கீழே வந்ததும் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அந்த தீ அணைக்கிறது இருக்கும் இல்லையா, அதை வச்சு அணைச்சி அவருடைய மூஞ்சி ஃபுல்லாக புகை மூட்டு விட்டுறான். அந்த டெடி வந்து சிவாவுக்கு ப்ளூடூத்தில் இருக்கவே கனெக்ட் பண்ணி விட்டுறான். அப்போது அங்கே இருக்கிற எல்லா கார்ட்ஸும் வந்து அடிக்கிறதுக்காக வருவாங்க. உள்ள சிவா வந்துடுவான். சிவா வந்துட்டு எல்லாரையும் அங்கே இருக்க கத்தி சிசர் அதெல்லாம் வச்சுட்டு சண்டை போடுவான், எல்லாரையும் அடிச்சிடுவான். அடிச்சுட்டு படுக்கை வச்சுருவான். படுக்கை வச்சுட்டு அந்த டெடி வந்து உள்ள ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போவான். இங்கே தான் என்ன படுக்க வச்சுருந்தாங்க சிவா, இந்த ஸ்ட்ரெச்சரில் தான். அதுக்கப்புறமேட்டு தான் என்னை எங்கேயோ தூக்கிட்டு போனாங்க, எங்கே தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலை, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்ல, சரி நீவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கார்ட்ஸ்கிட்ட போய் நர்ஸுக்கிட்டையும் கேட்குறாங்க உண்மையை சொல்லு. அதுக்கு அங்கே இருக்க கார்டு ஒருத்தன் சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி நாங்கள் தான் இந்த மாதிரி பார்க்கோடு வந்தால் அவங்கள வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஒரு கிளினிக்கில் எடுத்துமே விடுவோம், அதுவும் நான் மிரரில் பார்த்தா அந்த கிளினிக்கே கன்ஃபார்ம் பண்ணுவேன், எங்கே இறக்குறோம்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். சரி அந்த பார்க்கோடை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கோடை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிகிட்டு இருப்பான். அது செக் பண்ணிவிட்டு நேராக அந்த கிளினிக்கு போவான். கிளினிக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அப்படியாரு இங்கே வரலையே அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடும். அப்படின்னா அந்த பார்க்கோடை வச்சு செக் பண்ணி பார்த்தது தான் தெரியுது, அவன் போனது வந்து கிளினிக் இல்லை, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்குன்னு நினச்சிடும். அவன் கண்ணாடியில் பார்க்கவே அவனுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரிஞ்சிருக்கும்னு கெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெடியை பிடிச்சி அந்த பாக்ஸில் அடித்து ஒரு பார்க்கோடை போட்டுட்டு நேராக எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் அந்த பார்க்கோடை ஸ்கேன் பண்ணணும், என்னங்க இது எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சின்னு சொல்ல, இல்லை இப்போ தான் பார்சல் வந்தது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விதமாக பேசவே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போனதும் அந்த டெடி பயத்தில் ஃபோன் வச்சுட்ருக்கோம், பப்ஜி விளையாடாத இந்த மாதிரி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும்னு சொன்னோட சரி நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருது. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சிக்னலும் கட் ஆகிடுது. அந்த டெடியை பாக்ஸில் ஏற்றிட்டு ஒரு கண்டெய்னரில் ஏற்றிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் சிவா. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது வந்து லாரி விட்டு லாரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நின்றுடுது. இவனும் ஓரம் கட்டி நின்றுடுறான். நின்றுதும் இருட்டுடுது. இருட்டுனதும் அங்கேருந்து ஒரு லாரி மட்டும் கிளம்புது. கிளம்பி நேராக ஒரு குடோன் மாதிரி ஒரு பெரிய இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகுது. இவனும் அந்த இடத்துக்கு போயிட்டு திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா இல்லை, அங்கே இருக்கிறவங்க வந்து இவனை அடிக்கிறதுக்கு வராங்க. டே உனக்கு யார்றா இங்கே வழி சொன்னது, இங்கே இன்னைக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி வந்ததும் இவனை போய் அடிச்சுட்டு இருக்கான். சிக்னல் இல்லாததுனால டெடியும் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ டெடி வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பி வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில். அந்த லொக்கேஷன் படி பார்த்தா அந்த பாக்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா அது ஹார்பரில் இருக்குது. இப்போ ஹார்பர் போயாகணுமே சொல்லிட்டு வேகமாக ஹார்பருக்கு போகிறான். ஹார்பருக்கு போனால் அங்கே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும், அதில் எங்கே டெடி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் அவனும் தேடி அலைஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு இருக்கும்போது அப்போ மறுபடியும் இன்னொரு லொக்கேஷன் வருது. அந்த லொக்கேஷன் படி பார்த்தா அங்கே ஒரு ஷிப் போயிட்டுருக்கு, அந்த ஷிப்பில் தான் அந்த டெடி இருக்குது. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கவலைப்படாத அவனை வந்து காப்பாற்றுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சதீஷ்கிட்ட கேட்க 8 லட்சம்னு சொல்ல, அதை நான் சொல்கிற கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 35 லட்சமாக மாறிடுது. 35 லட்சமாக மாறினதும் அந்த கண்டெய்னர் வச்சு வந்து ஒரு சின்ன பிளான் போடுறான். அந்த பிளான் படி இப்போது இந்த ஷிப்பு எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணுறான். செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொத்தம் இத்தனை இடத்துல இருக்குது, இதில் எந்த இடம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டெடியையும் ஒரு பாக்ஸையும் போயிட்டு இறக்கிறதுக்காக போவாங்க. அங்கே இருக்க ஸ்ரீயை மட்டும் அவங்க ஏற்றிட்டு போயிட்டு இந்த பாக்ஸில் இருக்க டெடியை பார்த்துட்டு அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல டெடிக்கு. டெடி அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வர ஒரு பாக்ஸில் மறுபடியும் ஏறி உக்காந்து ஒரே இடத்துக்கு போயிடுறான். அங்கே ஒரு பெக்கர் இருக்கான் கண்ணு தெரியாதவன், அவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா யாரும் எப்படியும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் அங்கேயே உட்காந்துட்ருக்கா. அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது சரி இவனுக்கு எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த கண்ணு தெரியாதவன் ஃபோனை எடுத்து அதில் இவளுடைய ஃபேஸ்புக் ஐடியை லாகின் பண்ணி
ஃபோட்டோ எடுத்து அங்கே கேப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து என்ன லொக்கேஷனும் சொல்லிட்டோம் அனுப்பி விட்டுருவான். இவனும் கிளம்பிடுவான். இவனும் அந்த அசர்பைஜானுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்காக மொத்த காசியும் எடுத்துகிட்டு கிளம்புறான். பக்கத்தில் தான் இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் கருணாகரன். அவனாச்சும் இந்த படத்தில் காமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. அவன் வந்துட்டு உங்களுக்கு ரஷ்யன் 30 நாளில் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு புக் படிக்கிற மொழியும் இம்பாசிபிள்னு சொல்லும்போது இவனும் கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு அங்கே போய் இறங்கிடுறாங்க. இறங்கினதும் இவன் எங்கே இருக்குது அந்த இடம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல காணும். இந்த பக்கருடைய ஃபோனை எடுத்துகிட்டு இந்த டெடி சும்மா இல்லாமல் பப்ஜி விளையாடினு இருக்கான். பப்ஜி விளையாடிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணு தெரியுதுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. ஆடா பாவி, நீயும் ஃப்ராடா, எப்படா எல்லா நாட்டிலையும் இப்படியே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குப்பை லாரி வந்ததுக்கப்புறம் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த லாரி கிராஸ் பண்ணவொன்னே சிவா வந்து சரின்னு சொல்லிட்டு கருணாகரன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு கிளம்பும்போது அதை பார்த்துடுறா டெடி. டெடி பார்த்துட்டு பின்னாடியே வேகமாக ஓடிட்டு எப்படியோ அந்த காரை பிடிச்சிட்டு மேலே ஏறிடுறான். மேலே ஏறினதும் இவனை பற்றி கருணாகரனுக்கு தெரிய வந்துருச்சு. அப்போது நம் வெளிநாட்டில் நம்ம ஊர் பாட்டு கேட்கறதே ஒரு சுகம் சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்டுன்னு வரான். மேலே இந்த ரெடி கத்திட்டு வருது சிவா சிவா சிவான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே கேட்காத மாதிரி கருணாகரன் உட்காந்துட்டு வரான். அப்போது மேலே போயிட்டு ஸ்ட்ரீட்டாக ஒரு கொடியில் மாட்டிக்கிறான். அப்போ மாட்டிக்கிச்சே சாங்கை போட்டுட்டு ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உள்ளே போனதான் சரி உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஒரு ஒரு டாக்டர் பாருங்கன்னு சொன்னதும் காலிங் பெல் அடிக்குது. போய் கருணாகரன் திறந்தா உள்ளே அந்த டெடி வருது. டெடி வந்ததும் என்னங்க இது பேசுது, இதைத்தானா நான் அவனாரும் சொல்லிட்டு இருந்தேன், என்ன போய் லூசு நினைச்சிடலாம்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டோரியை கேட்டதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கருணாகரன் கிட்ட ஸ்ரீ ஸ்டோரி ஏதாச்சும் க்ளூ இருக்கா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில் ஒருத்தனோட டேட்டாவை பார்த்துறாங்க. அந்த டேட்டாவை வச்சு கன்று வாங்குற இடத்துல தான் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல இவனும் சுற்று போட்டுடுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வேணும்னு சொன்னதும் இவங்க பார்த்துட்டு ஓ அப்படி அணி அவனான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக எல்லாரும் கும்பலாக வராங்க. ஆனால் இவன் எல்லாரையும் அடிச்சிடறான். எல்லாரையும் அடிச்சதும் டெடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது உண்மையை சொல்லி யார் இதெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க கிளப்பில் இருக்க ஒருத்தனை காட்டுறாங்க. அந்த கிளப்பில் இருக்கிறவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்ருக்கு நீ எப்படியும் வருவன்னு சொல்லிட்டு. அதனால் அவனை பவுன்சர் வச்சு அட்டாக் பண்ணும்போது சிவா அவங்க ரெண்டு பவுன்சரையும் அப்புறம் அவனை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அடிச்சிடறான். அடிச்சுட்டு அவனுக்கு முட்டியில் அடிபட்டுருக்கும். அதை பிடிச்சி அமுகிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக மூளைக்கு போகுது, இப்போ நீ சொல்லலை இதை பிடிச்சி அமுக்கி விட்றோம்னு சொல்லும்போது உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் எல்லோரும் ஆர்கன்ஸ் திருடுறோம், ஆனால் அது யார் பண்ணுறா எப்படி பண்ணுறாலாம் தெரியாது, எனக்கு ஆன்லைனில் மணி வரும் நான் அதை வச்சு தான் இதை பண்ணுறேன். இது ஆர்கன்ஸ் அப்போனா உங்களுடைய ஆர்கன்ஸ் தான் திருடுறதுக்காக அவங்க எடுத்து போயிருக்காங்க. சரி நாளைக்கு அவங்கள பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துருந்த அந்த வில்லனோட என்ட்ரி. என்னடா இவன் வில்லனுக்குலாம் என்ட்ரி இப்படியான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் அந்த வில்லனே வேறு லெவல் வாய்ஸ். இது வந்து இமைக்கானோடிகள் இல்லை, வில்லனுக்கு வர வாய்ஸ் தான் இவன். இவனோட நேம் மகே திருமேனி. இதில் இவன் தான் வில்லன். இந்த வாய்ஸ்க்கே நான் அடிமைனு சொன்னான். இவன் என்ன பண்ணுவான், அந்த ஆர்கன்ஸ் மேட்டரில் இருக்குது சிவான்னு ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான், நம்மளுடைய சிசிடிவி எல்லாத்தையும் உடச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற சென்னைக்கு வந்து ஒரு 2 கோடி நிதியுதவி கொடுத்துருன்னு சொல்லி விட்டுடுறான். இவங்க எப்படி இதெல்லாம் ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கிளப்பில் வேலை செஞ்சவங்ககிட்ட கேட்கும் போது அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கேருந்து இப்படி ஷிஃப்ட் மட்டும்தான் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை, இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த பாக்ஸில் வந்து டெடியை வச்சு அனுப்பி வச்சிடுறாங்க. அது நேராக எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய செக்கிங் பண்ணுறாங்க. பாம் இருக்கா எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தால் கூட காட்டுற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. உள்ளே போனதும் நிறைய விக்டிம் அந்த இடத்துல இருக்குது. நிறைய பேரோட ஆர்கன்ஸை திருடுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவளுடைய உடம்பையும் பார்த்துடுறா. பார்த்ததும் ஸ்ரீ இங்கே என்னுடைய பாடி இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படியா உயிர் இருக்கான்னு பாருன்னு சொல்லதும் அந்த ஸ்ரீக்கு மூச்சு இருக்குது. அப்புறமேட்டுக்காக தான் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி இப்போ எப்படி அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு விக்டியமை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு விக்டியமை தூக்கிட்டு வரும்போது இவங்க மடக்கிட்டு அந்த விக்டியமை கடத்திடுறாங்க. கடத்திட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க இடத்துக்கு. அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதும் அந்த பொண்ணு எழுந்து அழுவ ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரிய வருது என்னென்னா இந்த டெடி பார்க்கும்போது தான் அவருடைய கிட்னியை ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஃபீல் பண்ணதும் கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து உங்களை வந்து இந்தியாவில் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த விஷயம் வந்து வில்லனுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். வில்லனுக்கு தெரிஞ்சதும் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது தெரியல எப்படி நடக்குதுன்னு தெரியல. சரி அப்போனா அவனுடைய கான்ட்ராக்டை நீ கேன்சல் பண்ணிவிட்டு இனிமேல் அவன் நமக்கு வேலைக்கு வேணான்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் தெரிய வருது இந்த கிளப்பில் வேலை செஞ்சு வந்தாலே அவனையும் இவங்க போட்டுடுறாங்க. போட்டுட்டும் அவன் இறந்துடுறான். இறந்ததும் இவங்க நேராக அங்கே இருக்க இந்திய தூதர் இருப்பாங்க எல்லா நாட்டிலையும் அவங்கக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும் போது ஏன்பா எல்லாம் ஓகே ஆனால் இது டெடி பேர்னு சொல்லி எப்படின்னு சொல்லிதுன்னா சிரிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டெடி பேர் பேசும்போது இவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி நான் எவிடன்ஸ் அந்த ஒத்துப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சிவாவும் எவிடன்ஸ் தான் மாற ஒத்துக்கலாம். அங்கே இருக்க மெடிசன்லாம் கரெக்டாக இருக்கணுமே அதெல்லாம் கவலையப்படாதீங்க ஒரு ஸ்பெல்லிங் இடம் கரெக்டாக சொல்லுவோம் என்னுடைய ஃபோட்டோகிராஃபிக் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து அவனால் கொஞ்சம் கூட அசைய முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பாகிடுவான். இவனையும் ஒரு டோனர் வாங்கிடுவாங்க. வாங்கினதும் இவனை ஸ்டேட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதும் வில்லன் பார்த்துருவான். வில்லன் பார்த்துட்டு என்ன பார்க்குற உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா நான் தான், இன்னும் 2 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லும் போது என்னது போலீஸ் வந்துடுவாங்களா அடே அன்னைக்கு அவனை கிளப்பில் இருக்கிறவனை போட்டதும் நான் தான்,
அதுவும் இல்லாமல் உன் பேர் சிவா, நீ தான் அந்த விட்டியை வத்திரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த இடத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்ன ரெண்டு நிமிஷத்தில் போலீஸ் வருவாங்கன்னா யாரும் வரல, உன்னை போட போகிறது நிச்சயம்டா, கண்டிப்பாக நீ ஃப்ரீயாகவே எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் மாதிரின்னு சொல்லுவான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இந்தியன் பொண்ணு என்ன பண்ணும், அங்கேருந்து நேரம் அம்பாசடரை பார்த்தா இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும், அவங்ககிட்டருந்து பர்மிஷன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போவாள். கிட்ட போய்ட்டு அம்பாசடருக்கு வீடியோ கால் தான் பண்ணுவாங்க, ஏன்னா அம்பாசடர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்குமாதிரி என்ன பின்னாடி ஒருத்தன் வந்து கன் எடுத்து சுட்டுடுறான். பக்கத்தில் டெடி இருக்குது, ஆனால் இவங்களுக்கு டெடியே தெரியாது, அந்த பொம்மை தானுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அம்பாசடர் என்ன பண்ணுறாரு, ஆளை வச்சு போடுறதும் இவளை போடுறதுக்கு நான் தான், அப்புறம் தான் தெரியுது. டெடி அங்கே திரும்பி பார்த்தா ஃபோட்டோவில் அந்த வில்லனும் எவனும் எல்லாம் ஒரே ஆளுங்கன்னு சொல்லிட்டு டெடி கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சு ஓட்டுறதுக்காக ஒரு கார் பின்னாடி வந்து ஒளியுது. அதான் அங்கே இருக்கிறவனுங்க பார்த்துடுறானுங்க. பார்த்துட்டு அவனுங்களும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இந்த டெடியும் கொஞ்சம் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிருச்சு. தப்பிச்சு வேகமாக உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை கருணாகரன் வந்துடுறான். கருணாகரங்கிட்ட அந்த அம்பாசடர் கேட்கும்போது இவன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்ககிட்ட வந்துதா இந்த பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்த டெடி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் காட்டும் போது இவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதும் சரியான இங்கே ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இவனை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஒரு வேன் வருது, ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை பார்த்ததும் டெடி வேகமாக போயிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏறிடுறான். ஆம்புலன்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் நைஸாக தப்பிச்சிடுறான். அந்த தப்பிக்கிற அந்த வேலை இருக்குது, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அங்கேருந்து போயிட்டு ஒரு கயிறு ஏறி அந்த கயிற்றுலேருந்து எப்படியோ உள்ள அண்டர் பல்ட்டி அடித்து ஏதோ இதெல்லாம் காட்டி அப்புறம் தான் உள்ளே போகுது அந்த டெடி. டெடி உள்ளே போனதும் சிவா படுத்துட்டு இருக்கான். சிவாவை எப்படியோ எழுப்ப ட்ரை பண்ணுது. அப்போது அங்கேருந்து சிசிடிவியில் பார்த்துடுறாங்க. சிசிடிவியில் பார்த்ததும் சிவாவும் எழுந்துக்கிறான். சிவா எழுந்ததும் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லோரும் இவங்களும் அடிக்க எடுத்து வராங்க. அப்போது இந்த சிவா எல்லோரையும் அடிச்சிடுறான். அடிச்சுட்டு அங்கே போனால் உள்ள கன் இருக்குது, அந்த கன் ஆனால் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கு, அங்கே ஆனால் ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இவன் தான் எதை பார்த்தாலும் கற்றுப்பானே சீக்கிரம். சீக்கிரமாக அதை ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லோரையும் போட்டுட்டு அங்கே இருக்க போலீஸ்கிட்ட ஹெல்ப்புக்காக போயிடுவாங்க. அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே ஒன்று வச்சுருந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடித்து கேட்கும் போது ஸோ சிம்பிள்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அவனுடைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. அதை பார்த்ததும் அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுது. அப்புறம் அது எந்த இடம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. கண்டுபிடிச்சது போனதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரீயோட ஆர்கனை எடுக்கிறதுக்கு வரும்போது சர்ஜரி பண்ண வந்துட்டுருப்பாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா கீழே வந்து ஒரு பெரிய சண்டையாக நடந்திருக்கு அண்டர் கிரவுண்டில். அது என்னென்னா டெடிக்கும் சிவாவும் இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வில்லனை என்ன பண்ணுவான், அதை ஆர்கனை திருடுறதுக்காக அங்கே கட் பண்ணுவான் பாடியில். அப்போது என்ன ஆகுனா அதுவா நிறைய புல்லட்லாம் வந்து அவன் மேலே பட ஆரம்பிச்சிடும். டெடி மேலே பட்டதும் டெடியும் மயக்கம் போட்டு விழுந்துடும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் லவ் யூட்டுன்னு சொல்லுவான். வேகமாக முன்னாடி போயிட்டு என்ன நடக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வில்லனை காட்டுவாங்க. ஆனால் வில்லனுடைய மூஞ்சை சிவா பார்த்துருக்க மாட்டான். இதை பார்த்ததும் வில்லன் ஐ திங்க் 6th floor நினைக்கிறான், நான் போய் போலீஸ் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் இவன் வேகமாக போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் அவன் போலீஸ் கூப்பிட போகிறான். அவனுடைய கண்ணியை ரைட் கலராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலேயே சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துட்டு பார்த்தா தான் தெரியும் இவன் தான் மெயின் வில்லன் சொல்லிட்டு இவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக வில்லன் இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். சிவாவும் எதோ பண்ணி அங்கே இருக்க ஒரு கார்பேஜை தூக்கி கீழே போட்டதும் அது காரில் பட்டு காரு பறந்து போய் கீழே வந்துடுது. கீழே வந்ததும் வேகமாக போயிட்டு தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க, இது மொத்தமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணையும் சேஃப்டி பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் அம்மா இதெல்லாம் ஓகே, ஆனால் இவன் எங்கே போனால் வில்லன்னு தெரியுதுன்னு கேட்கும்போது தான் தெரியும் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து வில்லனுக்கே ஆரியாக போட்டுட்ருப்பான். ஆரியாக போட்டதுக்கப்புறம் அவனுடைய கண் மட்டும் தான் ஒர்க்கிங்கில் இருக்கும், அவன் காமா ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்பான். இப்போது ஹாஸ்பிட்டலில் இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் ஸ்ரீயோடைய கண்ணு முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீயும் கண்ணு முழிச்சிட்டா வரா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீயை பார்த்ததும் இவன் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டுட்டு கிட்டே போயிட்டு ஸ்ரீன் கூப்பிட்டதும் அவள் பயந்து ஓரம் போயிடுவாள். அப்படின்னா இவளுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போது ஒரு சாங்கை போடுறாங்க பாருங்கள், வேறு லெவல் அந்த சாங்கு. அந்த சாங்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும், அந்த சாங்கை கேளுங்க நல்லாயிருக்கும். அப்புறமேட்டுக்கா சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் தனிமையை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். அப்போது ஸ்ரீ வந்து ட்ரெயினில் பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, பார்த்ததும் இவங்களுக்கும் ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகுது. சிம்பத்தி க்ரியேட் ஆனதும் இவன் போகிறவர் வழியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்போ காரில் வெயிட் பண்ணிவிட்டு நிறுத்தி என்னையும் போகிறவர் இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சும்மா தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவா. வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போனோம், என்ன ஸ்ரீயை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க. உள்ளே போனதும் இவனு எப்படி நமக்கு தெரியும், உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் இவனுடைய மொத்த ஃபோட்டோவையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது தான் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு அப்புறம் லவ் வந்து டெவலப் ஆகிடும். டெவலப் ஆனதும் சந்தோஷமாக முடிய போகுது படம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். அப்போ தான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, ஆரியா மேலே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு. இவா கோமா பேஷண்ட்டை பற்றினா ஒரு வீடியோவை பார்த்துட்ருப்பான் டிவியில். டிவியில் பார்த்துட்டு உள்ளே ஏதோ உடைக்கிற சவுண்டு கேட்கும், யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டெடிக்கு உயிர் வந்துடும். உயிர் வந்துட்டு சிவா அப்படின்னு கூப்பிட்டதும்
இவனுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னது இவ தூங்கிட்டுறோம் எப்படி இது உயிர் வந்ததுன்னு சொல்லிட்டு இதோடைய படத்தையே முடிச்சிடுறாங்க. போர் அடிக்காமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். இதோட சட்ட சாதிக்காமல் நெக்ஸ்ட் இதோட ஒரு பயணமான வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.